மறப்பதற்கு இயலாத கணக்கில்லாத கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து மக்கள் மனமுழுக்க நிறைந்திருக்கிற ஒரு மகத்தான கலைஞன். எல்லோரோடும் இன்முகத்தோடு சிரித்து பேசக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மனிதர், பண்பாளர். அவர் இருக்கிற இடம் எப்போதுமே ஒரு கலகலப்பா மகிழ்வாக இருக்கும். அது படித்த செய்திகளை, கடந்து நடந்து வந்த பாதைகளை, அதை நகைச்சுவையா சொல்வதில் ஒரு பெரிய ஆற்றலாளர். அவர் இன்று நம்மோடு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதை மனம் ஏற்க மறுக்குது. ஒரு புகழ்பெற்ற கதாநாயகனுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ தமிழ் திரையுலகில் அது ஒரு அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர். அவர் ஏற்று நடித்த பாத்திரங்களை வந்து எவராலும் எளிதாக மறந்து கடந்து போயிட முடியாது. ஏன்னா 400க்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு அசாத்திய திரைக்கலைஞர் நம்முடைய ஐயா டெல்லி கணேஷ் அவர்கள். அவர் இன்று நம்மோடு இல்லை, ஒரு பெருந்துயரம். ஐயாவுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் திரையுலகிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அவரை திரைப்பட படங்களை பார்க்கிற ரசிகர் பெருமக்கள், குறிப்பாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஒரு பெரிய இழப்பு. ஐயாவுடைய வெற்றிடம்ங்கிறது அது ஈடு செய்ய முடியாத ஒன்றாக இருக்குது. தம்பிகிட்ட கேட்டேன், அவர் உறக்கத்திலே உயிர் பிரிஞ்சிருச்சுங்கிறார். எப்பவுமே வந்து மாத்திரை எடுத்துட்டு உறங்க செல்வார். அப்புறம் திருப்பி நள்ளிரவில் ஒரு மாத்திரை கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு போய் பார்த்தேன், அவர் அசைவற்று இருந்தார். அப்போ அப்பவே உறக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சிருச்சுங்கிறார். மிக நல்ல மனிதர், எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது. அது நடிக்க வந்தா தான் புகழ்பெற்ற கலைஞர்னு சாப்பாடு பரிமாறுறவர், அந்த விளக்கு வெளிச்சம் போடுகிறவர், இந்த மாதிரி சின்ன சின்ன பணிகளை செய்கிற பங்களிப்பாளர்கள், அவர்கள்லாம் சாதாரணமானவர்கள் என்று கருதிவிட மாட்டார். எல்லாரோடும் அன்பா பேசக்கூடிய ஒரு மா மனிதர். அப்படிப்பட்டவரை இழந்திருப்பது மிகுந்த துயரத்தை தருகிறது. அவரை இழந்து வாடுகிற அவர் குடும்பத்தினர், அவருடைய நண்பர்கள், திரையுலகை சார்ந்த கலை உலக பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். ஐயா டெல்லி கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி பயணத்தில் என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன்.